Vanakkam. Subscribe Pananga Shakti in France. Hi friends, என்னோட ஒய்ஃப்க்கு இன்றைக்கி பிறந்த நாள். ஸோ அவங்களுக்காக ஒரு ஃப்ளவர் வாங்கி வச்சுருக்கிறான். அவங்க ஆஃபீஸ் விட்டு இப்போ வர டைமு. ஸோ வந்தோடனே ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுவோம். ஓகே பேபி, ஹாப்பி பர்த்டே. ஸோ ரோஸ் வாங்கி கொடுத்தா சந்தோஷப்படாமல் எங்கே வாங்கின ஏது வாங்கினேன்னு கேட்டுட்ருக்கேன். இப்போ நான் என் ஒய்ஃபை கூப்பிட்டுட்டு நேராக ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் வந்திருக்கேன். இது வந்து பஃபே சிஸ்டம் இங்கே. ஸோ போகிறோம், ஃபுல்லாக அவங்கள சாப்பிட வைக்கிறோம். ஏன்னா அவங்களுக்கு இது தான் பிடிச்சிருக்கும், இதுதான் அவங்களுக்கு பிடிக்குமா. ஸோ அதனால் நான் இங்கே கொண்டு வந்திருக்கிறேன். ரொம்ப வருஷம் ஆகுது நான் சைனீஸ் ஃபுட் சாப்பிட்டு, அதுவும் கோவிட்ல. ஐயோ, எங்கே நான் போகக்கூடாதுன்னு இருந்தேனோ வலுக்க டைம் அங்கேயே போகிற மாதிரி ஆயிடுச்சு. சாப்பிட்டு உயிரோட இருந்தோம்னா சந்திப்போம். எங்கெல்லாம் அதெல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்காது, நல்லா இருக்கும். சரி, போகலாம். சரி, அது உங்க இருக்கு பாருங்க, இதுதான் ரெஸ்டாரண்ட் அது. ஓகே, நம்ம ரெஸ்டாரண்ட்டோட என்ட்ரன்ஸில் இப்போ இருக்கிறோம். இப்போ நம்ம உள்ளே போய் நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். போனவுடனே பார்த்திங்கன்னா லைட் செட்டிங்லாம் பயங்கரமாக இருக்குது. அண்ட் என்னோட ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டேபிள் சேர் போட்டிருக்காங்க. அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார் செட்டிங் வச்சுருக்காங்க. உள்ளே போனவுடனே எங்களை வெல்கம் பண்ணி அங்கே உள்ள சர்வர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து எந்த டேபிள் அங்கே புக் பண்ணியிருக்கிறோமோ அங்கே எங்களை கூப்பிட்டு போனாங்க. இந்த ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்திங்கன்னா பஃபே சிஸ்டம் தான். நம்ம அண்ணாத்த நின்று எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கிறாரு. சவா, ரெஸ்டாரண்ட்குள்ளே வந்தாச்சு. ஸோ பாருங்கள், ரெஸ்டாரண்ட்டே ரொம்ப அழகாக இருக்குது, நல்லா வச்சுருக்குறாங்க. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது ரெஸ்டாரண்ட். பார்ப்போம் என்னென்னா. இங்கே சைனீஸ் ரெஸ்டாரண்ட் நான் இதுவரையும் ட்ரை பண்ணதில்லை, எனக்கு போகிறதுக்கே பயமாக இருக்கும். ஏன்னா நிறைய யூடியூப்ஸில் பார்க்கும்போது எல்லாத்தையும் உயிரோடையே சாப்பிட்டுருப்பாங்க, அதெல்லாம் இங்கே இருக்காது. ஸோ இது வந்து பஃபே சிஸ்டம்னு சொல்கிறாங்க. ஸோ நான் போய் ஃபுட்டு போய் பார்த்துட்டு அதில் எதெல்லாம் சாப்பிட்ற மாதிரி இருக்குங்கிறத நான் சாப்பிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, வாங்க நம்ம உள்ளே போய் பஃபே சிஸ்டத்தில் என்ன தான் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். வாவ், என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரூட்ஸ் எல்லாமே வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே சாப்பிடணும் போல் இருக்குதா. பாருங்கள் எவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு. இது எல்லாமே நமக்கு அன்லிமிட்டட் தாங்க, நம்ம எவ்வளோ வேணால் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆனால் வயிற்றில் கொஞ்சம் இடம் தான் வேணும் நமக்கு. எல்லாம் கேக்காக வச்சுருக்குறாங்க. வாவ், ஆ அப்படியே நம்ம இந்த பக்கம் திரும்பி பார்த்தோம் அப்படின்னா இந்த பக்கம் டேட்ஸ் வச்சுருக்காங்க, பால் வச்சுருக்குறாங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என் ஒய்ஃபோட பிறந்தநாள் மட்டும் கிடையாது, இங்கே ஈத் இங்கே ரமதான் இது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம் வேறு இங்கே வந்திருக்கிறாங்க. வெரைட்டிஸும் அதிகமாக இருக்குது. ஓ மை காட், மை ஃபேவரட் ஐஸ்கிரீம், ஏ பேபி ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் பக்கத்துலேயே நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாமே வச்சுருக்குறாங்க. ஜாப்பனீஸ் சுஷி மக்கின் சுஷின்னு சொல்லுவாங்க. அதுதான் இது. ஸோ இதெல்லாம் ஜாப்பனீஸ் ஃபுட்டுங்கிறாங்க. நம்ம இப்போ ஒரு முறை ட்ரை பண்ணியிருக்கிறான் நினைக்கிறேன், எப்போ ஞாபகம் இல்லை. இது வந்து ஃப்ரெஞ்ச் ஃபுட்டு. இது ஃபார்மேஜ், ஃபார்மேஜ் இருக்குது. இதெல்லாம் பிக்கல், இது கார்னிஷியம். ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மீன் வந்து, அதான் ரால் வந்து அப்படி பார்த்திங்கன்னா பச்சையாக இருக்குது. நமக்கு வேணும் எந்த ரால் வேணுமோ அதை நம்ம எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து அதை அவங்க வந்து சமைச்சு கொடுப்பாங்க. இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா மட்டி இதெல்லாமே வச்சுருக்குறாங்க. அப்புறம் அந்த சங்குலாம் இருக்கு இல்லையா, சங்கு கூட வச்சுருக்குறாங்க. ஸோ அதெல்லாம் எடுத்து நம்ம சாப்பிட வேண்டியதான். பட் ஆனால் எனக்கு அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. இந்த பக்கம் வந்திங்கன்னா ரால்லாம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்குறாங்க. அண்டு கொஞ்சம் சிக்கனும் வச்சுருக்குறாங்க. இங்கே வந்து சலாத், முட்டை எல்லாமே இருக்குது. இங்கேயும் சலாத் என்னோட ஃபேவரட். இதுவும் சலாத் இங்கிட்டு, அது இங்கே இல்லைம்மா இன்க்ரீடியன்ட்ஸ்.
நான் யூடியூப் சேனலில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பச்சையே இதெல்லாம் அப்படியே எடுத்து சாப்பிடுவாங்க, அதே போல் இங்கே வச்சுருக்குறாங்க. ஆனால் அதே போல் நம்மளால் சாப்பிட முடியாது. இதெல்லாம் எடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே உள்ள ஒரு ஷெஃப் இருக்கிறாரு ஓகேங்களா, இதில் நமக்கு எந்த வெரைட்டிஸ் வேணுமோ, ஃபிஷ் வேணும்னாலும் சரி, மட்டன், சிக்கன், பீஃபு, போக்கு எல்லாமே வச்சுருக்குறாங்க. அதை எடுத்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஷெஃப் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செஞ்சு தருவாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ராவாக இருக்கிற மீட் இல்லாமல் இங்கே வந்து சமைச்சே குக் பண்ணியே வச்சுருக்குறாங்க ஃபிஷ்ஷஸ் எல்லாமே. ஸோ நமக்கு எது வேணுமோ அதை நம்ம எடுத்து வேட்டையாட விளையாட மாதிரி ஒரு குடி குடிக்கலாம். இங்கேனா வச்சுருக்குறாங்க பாருங்கள், இதெல்லாமே வந்து சிக்கன் எல்லாமே நல்லா வறுத்து வச்சுருக்குறாங்க. இங்கே மட்டி வச்சுருக்குறாங்க, சிக்கன்லேயே கிரேவி வச்சுருக்குறாங்க, அண்ட் சலாது வச்சுருக்குறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் வச்சுருக்குறாங்க, ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க, ஃப்ரைட் ரைஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு வயிற்றில் நம்ம மாதிரி சொன்ன மாதிரி இடம் தான் வேணும். இது பாருங்கள், ரோல் பண்ணி வச்சுருக்காங்க, சிக்கன் ரோல், மட்டன் ரோல் அப்படின்னு சொல்லி நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்குறாங்க. எங்களுக்கு முன்னாடி ஒரு கும்பல் வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்து காத்தி சாப்பிட்ருக்குறாங்க. சாப்பிட்லாமே. ஆக்சுவலாக நான் எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று சாப்பிட்லான்னு இருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த ஐட்டத்தை நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் ஒன்று எடுத்து நம்ம சாப்பிடுவோம். அண்டு ரால் இருக்குது, ரால் ஒன்று ஒன்று எடுத்து வச்சு நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். அண்ட் தென் இதுவும் சாப்பிட்டு பார்ப்போம். ஒரு புளி, அதாவது ஒரு சிக்கன் இருக்குது, சிக்கன் பீஸ் ஒன்று எடுத்து வைப்போம். இதையே சாப்பிட்டாலே வெயிட் ஃபுல்லாக நிரம்பிடும்னு நினைக்கிறேன். தென் இது வந்து சிக்கன் ஃப்ரை, இது சைனீஸ் ஃபுட். இது இதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரவுண்ட் வந்து நான் இதெல்லாம் வந்து டேஸ்ட் பண்ண போகிறேன், டேஸ்ட் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன் எப்படி இருக்குதுன்னு. வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம இந்த சிக்கனை நான் வந்து கடித்து சாப்பிட போகிறேன். நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து சைனீஸ் பீஃபா சிக்கனா பேர்? இது பீஃப். இது சாப்பிடும் எப்படி இருக்குண்ணா? இது ஒரு ஸ்வீட்டான சாஸ் போட்டிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குது. இதனால நல்லா கறி வெந்திருக்குது, சூப்பராக இருக்குது. பாருங்க ரால் இது இவ்வளவு பெரிய ஏரா வந்து இந்தியால இருக்காது. ஏன் இந்தியால இருக்குது? நான் எனக்கு குடுக்கும்போது குட்டி குட்டியா ஒரு ஒரு குட்டியா இருக்கு. ரொம்ப இது உடைச்சா உள்ளார கொஞ்சம் பார்க்க பெருசா இருக்கு, உடைச்சு பார்ப்போம்ல. நமக்கு இது அப்படியே சாப்பிட பிடிக்காது, இங்க நிறைய பேர் இது அப்படியே சாப்பிடுறாங்க. அதனால நம்ம இது பாடி ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிடுவோம். இதோட கால்லாம் பிச்சு கீழே போட்டு. ஸோ இப்போ எறாவ உரிச்சாச்சு, நம்ம சாப்பிட போகிறோம். எனக்கு இந்த டேஸ்ட் பிடிக்கல, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம வந்து மசாலா இதெல்லாம் போட்டு சாப்பிடுவோம், பட் ரொம்ப ராவாக இருக்கிற மாதிரி இருக்குது. உப்பு உரப்பு ஒன்றுமே இல்லை. ஒரு மீட் வச்சுருக்காங்க, நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்குறாங்க, நம்ம இதையும் சாப்பிடுவோம். சூப்பராக இருக்கு. என்ன வேணும்? இங்கே உள்ளது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பச்சையாக இருக்குது. இதை எடுத்து நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே ஷெஃப் இருக்கிறாங்க. ஸோ இந்த ஷெஃப்டை கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு எதை மாதிரி கேட்குறோமோ அதை மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. இங்கே பீஃப் இருக்குது, சிக்கன் இருக்குது, மட்டன் இருக்குது, வாத்து இருக்குது, பன்னிக்கறி கூட இருக்குது. ஸோ நான் என்ன எடுக்க போகிறேன் அப்படின்னா,
ஒரு கொஞ்சம் சிக்கன் கொஞ்சம் மட்டன் பீஃப் சாப்பிட்டு இன்னும் சிக்கன் மட்டன் மட்டும் நான் சாப்பிட்லான்னு இருக்கிறேன் ட்ரை பண்ணுறேன். ஓகே பர்த்டே கேர்ள், நீங்கள் என்ன சாப்பிட போகிறீங்க? பீஃப் சாப்பிட போகிறேன். பீஃப் சாப்பிட நான் கேட்டப்ப வேணாம், அதாவது அது வந்து ஹுமாஸில் சீஸில் வந்து உருட்டி இருக்கிறாங்க. ஸோ ஓகே ஓகே, அதனால தான் நான் சாப்பிட போகிறேன். ஓகே ஏன்னா ஜஸ்ட் பண்ணாதி, நான் ஹிந்து பீஃப் சாப்பிட்றானே வந்துடாது. ஐயோ இந்த பிரச்சனை வேற இருக்குதா. நான் வந்து சிக்கனும் ஒரு மட்டனும் வந்து சூஸ் பண்ணேன். அந்த மீட்டை வந்து ஷெஃப்ட்டை கொடுத்த உடனே அவர் எங்களுக்காக ஃப்ரை பண்ணிகிட்ருக்காரு. ஃப்ரை பண்ணி முடிஞ்ச உடனே நாங்கள் எடுத்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஃப்ரெஞ்ச் பிரியாணின்னு சொல்கிறாங்க, ஸோ நம்ம அதனால ட்ரை பண்ணுவோம். கொஞ்சமாக இங்கே வேஸ்ட் பண்ணால் அதுக்கு எக்ஸ்ட்ரா காசு கட்டணுமா, அதனால் நம்ம கொஞ்சமாக எடுத்து வச்சுப்போம். எது நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு அதை கொஞ்சம் நல்லா சாப்பிடுவோம். என்ன பேபி? ஏதோ ஒன்று வச்சுருக்குறாங்க, இதையும் நம்ம ட்ரை பண்ணுவோம். பீஃப்னு நினைக்கிறேன் இது. ஸோ இதை கொஞ்சம் அப்படிக்கா எடுத்து அப்படிக்காக போடுவோம். குழம்புலாம் கூட வச்சுருக்காங்க. இது வந்து மட்டி ஒர்ஸ் திங்கெலாம் இது. சிக்கன் இது ட்ரை பண்ணுவோம். செகண்ட் ரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் எடுத்த மீட்டை வந்து குக் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அதுதான் இது. ஸோ ப்ளஸ் வந்து நாங்கள் வந்து இங்கே நூடுல்ஸு கொஞ்சம் ரைஸு இந்த வெரைட்டிஸ் எல்லாமே எடுத்துருக்கோம். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ராலு அண்டு குக்கும்பர் அண்டு இந்த வெரைட்டிஸும் எடுத்துருக்கோம். ஸோ பர்த்டே கேள்விட்ட கேட்போம், இப்போ ஃபஸ்ட் ரவுண்ட் சாப்பிட்டது எப்படி இருந்துச்சு, இப்போ செகண்ட் ரவுண்ட் எப்படி எக்ஸ்பெக்டேஷனோட இருக்காங்க அப்படின்னு கேட்போம். சொல்லு பிபி. ஃபர்ஸ்ட் ஆ நான் ஃபுல்லா காலி பண்ணிட்டேன், சட்ல ஒண்ணுமே இல்ல முடிக்கும்போது. செகண்ட் ரவுண்ட் போலாம். சரி, வெரி குட். சோ செகண்ட் ரவுண்ட் முடிச்சிட்டு இப்போ வந்து தேர்ட் ரவுண்ட்க்கு வந்து ஃப்ரூட்ஸ் கேக்லாம் வந்து சாப்பிடலாம் இருக்குறோம். சோ நாங்க கிரேப்ஸ் சாப்பிட போறோம், தென் பனானா ஸ்ட்ராபெரி மிக்ஸ், அப்புறம் மேலே வந்து பெரி ராஸ்பெரிலாம் இருக்குது அதுவும் சாப்பிட்டு போகிறோம். அண்ட் பேஷன் ஃப்ரூட் சாப்பிட்டதே இல்லை, ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம். அப்புறம் கேக் இருக்குது, கேக் எல்லா வெரைட்டிலும் எடுத்துக்கலாம், ஏன்னா எனக்கு கேக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். அப்படியா? நீ நடத்து, எனக்கு தான் இன்னைக்கு கொண்டாட்டம் போது என்ஜாய். ஸ்ட்ராபெரி இருக்கு, மின்ட் இருக்குது. சொல்ல இதை சாப்பிடறதுக்கு வயித்துல இடம் தான் இல்ல. ஆக்சுவலா நான் சாப்பிடுறேன். நீ சாப்பிடுவியா? ஜெய்யோ போற போக்க பார்த்தா கடையை காலி பண்ணிட்டு போல இருக்கேன் என் பொண்டாட்டி. இது பிஸ்தா வேணுமா? பிஸ்தா ஏய் எடு எடு. சாப்பிட வண்ணேதான் மலாட்டா கேக்லாம் இருக்குது. ஹலோ ஐஸ்கிரீம் அப்புறம் வந்து கூட எடுத்துக்கலாம். மலாட்டா கேக் பேபி, அப்படியே ஐஸ்கிரீமும் கொஞ்சம் எடுத்துக்கலாம், என்னோடய ஃபேவரட் அது. இவ்வளவு தாங்க, நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. அவங்களும் சரி நானும் சரி நல்லா சாப்பிட்டுட்டோம். அப்படியே வெளில வந்து பில்லை கட்டிட்டு அவங்களுக்கு ஒரு கும்பிடு போட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ நீங்களும் ஃப்ரான்ஸுக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த ரெஸ்டாரண்ட்டை உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மறக்காமல் எப்போதும் போல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில்